நம்ம நிகழ்ச்சி நாள் முழுவதும் பயணித்து பேச போறோம். இருந்தாலும் இந்த பகுதி உங்களால் தத்தெடுக்கப்பட்ட பகுதி, மிக முக்கியமான ஒரு பகுதி. இங்க என்னென்ன மாதிரியான திட்டங்களை இந்த 5 ஆண்டுகள் உங்களால் நிறைவேற்ற முடிந்தது, எந்த அளவுக்கு நிறைவேற்றிருக்கீங்க? இந்த கிராமத்தை வந்து தத்தெடுத்தது முதல்ல வந்து ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரதமருடைய சாகி அப்படிங்கிற திட்டத்தின் கீழே ஒரு கிராமத்தை 2 வருஷம் தத்தெடுக்கும். அந்த திட்டத்தின் கீழே தான் நான் இதை வந்து தத்தெடுத்தேன். இந்த திட்டம் பிரதமருடைய பெயரை உடைய நிதி வந்து என்னுடைய நிதியில இருந்தா தரணும். சிறப்பான நிதி எதுவும் கிடையாது. தரணும், நம்மள தரணும், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை வச்சு செய்யணும். அப்படிதான் என்னுடைய நிதியில வந்து இந்த இங்க வந்து சித்தாலப்பாக்கத்தை முதல்ல எடுத்தோடனே இந்த பின்னால் இருக்கு இல்லைங்களா, இந்த வாட்டர் டேங்க் 1, அப்புறம் ஹவுசிங் போர்டு, அந்த இதுல வந்து தண்ணி குறை தீர்ப்பதற்காக அது 1, கிணறு 1, அப்புறம் ஒளி விளக்கு ஹைமாஸ் அந்த லைட், இது எல்லாத்தையுமே இந்த என்னுடைய நிதியில இருந்து கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாய்க்கு நெருக்கி செஞ்சிருக்கு. இது போக சானிஃபஸ்ட் இந்தியா அப்படிங்கிற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோட இணைந்து 1 வந்து அந்த காளியம்மன் கோயில் குளம், அதை நீங்கள் இப்போ கூட்டிகிட்டு போகலாம். ரொம்ப சிறப்பாக சீரமைச்சு இவங்க நடந்து போகிறதுக்கான எல்லா நடைபாதை எல்லாம் போட்டு அந்த மக்களுடைய பயன்பாட்டுக்கு சீரமைச்சது. அது போக இங்கே இருக்கிறது அரசு பள்ளியில் அவங்களுக்கு கழிப்பிட வசதி, கழிப்பறைகள் கட்டி கொடுத்துருக்குறோம், இடங்கள் சுத்தப்படுத்தி கழிப்பிட வசதி. இது போக முதலமைச்சர் இந்த தொகுதியில் வந்து ஒரு சிறப்பான விஷயத்தை எங்களுக்காக செய்து கொடுத்தார். அதாவது வந்து இல்லம் தேடி மருத்துவம்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அதில் வந்து 50 லட்சம், அந்த 50 லட்சத்தி 1 பயனாளிக்கு முதலமைச்சரே நேரில் இங்கே வந்து சித்தாலப்பாக்கத்தில் தான் அவங்க கவர்மெண்ட்லேருந்து ஒரு பெரிய குளம், அந்த குளத்துக்கு பேர் என்ன, நல்ல தண்ணி குளத்தை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் அரசே வந்து என்னுடைய வேண்டுகோளை ஏற்று அது முழுக்க அவங்களே சீரமைச்சு கொடுத்தாங்க. அந்த பகுதிகளை ஒட்டி இருக்கிற இடங்களுக்கு நம்முடைய அன்பின் முதலமைச்சரை வந்து அந்த பயனாளிக்கு அவர் கையால் இல்லம் தேடி மருத்துவத்தை வந்து துவக்கி வைத்தார். அந்த வகையில் இந்த இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கவன ஈர்ப்பும், நம்ம தத்தெடுத்துக்கிற கிராமத்திற்கான அத்தனை விஷயங்களையும் பண்ண முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல தண்ணி குளத்தை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் அரசே வந்து என்னுடைய வேண்டுகோளை ஏற்று அது முழுக்க அவங்களே சீரமைச்சு கொடுத்தாங்க. ஒரு அரசியல்வாதியா ஒரு திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கும் ஒரு படைப்பாளியாக இருந்து அரசியல்வாதி மாத்திரவங்க ஒரு டச் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒரு விஷயத்தை இப்போ நீங்கள் இந்த குளம் சம்மந்தமாக சொன்னீங்க, இந்த குளத்து அந்த அதுக்கான பேக்ரவுண்ட் என்ன? தமிழினுடைய மிக மிக முக்கியமான, நாங்கள் மிக மதிக்கின்ற எழுத்தாளர் வந்து ஐயா அசோகமித்திரன். அவர் வந்து தண்ணீர்னு ஒரு மிக முக்கியமான ஒரு நாவலும் எழுதியிருக்கிறார். தண்ணீரை குறித்து, அதாவது தண்ணீருக்கான ஒரு பாடல்கள் குறித்ததான ஒரு விவரிக்கின்ற ஒரு நாவல். அவருடைய பையன் வந்து ரவி அப்பாவுடைய நினைவை போற்றும் விதமாக அவரால் முடிந்த இடங்களில் வந்து குளங்களை சீரமைத்து அந்த நீர்நிலைகளை பாதுகாக்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கார். இப்போ நான் இந்த கிராமத்தை தத்தெடுத்த உடனே இந்த கிராமத்தில் என்னை கவர்ந்த விஷயங்களே இது மாதிரியான குளங்கள், ஆனால் சீரமைக்கப்படாமல் 2-3 இருந்தது. அதுதான் கோரிக்கையாக இருந்தது. இப்போ சுற்றி இருக்கிற பகுதிகளிலிருந்து அவங்க கழிவு நீரை விட ஒரு இடமாக இருந்த உடனே, அப்போ அவரோட சானி ஃபஸ்ட் இந்தியான்னு ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் இருக்காங்க, அவங்க 2 பேர்ட்டையும் அப்ரோச் பண்ணோடனே அவங்க ரொம்ப மகிழ்ச்சியோடு வந்து இந்த குளத்தை முழுவதுமாக சீரமைத்து ஐயா அசோகமித்திரனுடைய நினைவாக இதை வந்து பண்ணி கொடுத்தாங்க. இருக்கும் அப்படி ஒரு ஸ்கீமை தொடங்கி அதை பார்த்து விட்டு இப்போ இந்த அள்ளி மலர்கள் பூத்திருக்கிறதுல வந்து பார்க்கும்போது தமிழச்சி தங்கப்பண்ணுக்கு என்ன தோணும்? ரொம்ப மன நிறைவாக இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு சூரிய ஒளியில தானே எல்லாம் மலர்ந்துருக்கு, சூரியனால தான் எல்லாமே வந்து சாத்தியப்பட்டிருக்கு. ஸோ எல்லாம் இது எல்லாமே வந்து நான் சொல்ல போனால் இதெல்லாமே இப்போ மாபெரும் தமிழ் கனவுன்னு மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்த இதுதான். இப்போ இந்த சித்தாலப்பாக்கத்துக்கே வந்து அவர் வந்து 50 லட்சம் 51 லட்சம் பயனாளிக்கு வருகை தருறதுக்கு முன்னால் இப்போ நம்ம போய் அண்ணன் இந்த மாதிரி நாங்கள் இந்த கிராமத்தை தத்தெடுத்துருக்குறோம், ஆனால் எங்கள் ஃபண்ட்லேருந்து தான் எல்லாமே செய்ய வேண்டியிருக்கு, இப்போ என்னென்ன உதவி வேணுமோ சொல்லுங்கள், நிச்சயமாக நம்ம செஞ்சு கொடுக்குறோம். சென்னை மட்டும் இல்லாமல் சென்னையை ஒற்றி இருக்கிற இந்த பஞ்சாயத்துக்கு என்னென்ன வேணுமோ சொல்லுங்கள் அப்படின்னு அவர் கொடுத்த ஊக்கம் தான் இன்னைக்கு அள்ளிப்பூக்களாக மலர்ந்துருக்குன்னு சொல்லலாம். அது வரும் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி தான் கேட்குறேன். ஒரு குளத்தை சீரமைக்கணும் அப்படின்னா பொதுவாக இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, கவர்மெண்ட்ல கேட்பாங்க, இல்லை மினிஸ்டர் கேட்பாங்க, இல்லை ஒரு சிஎஸ்ஆர் கேட்பாங்க. ஆனால் அசோகமித்திரன் பையன் அதை செய்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச தகவலை தொகுதி கனெக்ட் பண்ணுற அந்த நொடி எந்த இடத்துல உருவாச்சு? அந்த நொடி வந்து உண்மையிலேயே தலைவர் கலைஞருடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம்.
தலைவர் கலைஞருடைய எல்லா திட்டங்களும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ இன்றைக்கி சொல்கிறாங்களே வீடு கட்டுறதுக்கு நாங்கள் மாற்றி வந்து பிரதமருடைய திட்டத்தை வந்து நாங்கள் அப்படி கடன் வாங்கிட்டோம்னு யாருடைய கனவுங்க அது? குடிசைகளை எல்லாம் மாற்றியது யார்? அவருடைய கனவு தானே எழுதுகிறார் அவர் வந்து. குடிசைகள் அத்தனையும் கோபுரங்களாகவும் வசனம் எழுதுறதோடு முடிக்கலை. அதை ஆட்சிக்கு வந்த உடனே குடிசை மாற்று வாரியம்னு ஒன்று வைக்கிறாரு. சொல்லப்போனால் இந்த திட்டத்துக்கு இவங்க வந்து கலைஞர் திட்டம், வீடு கட்டும் திட்டம் தான் முதலே பேர் வச்சுருக்கணும். இப்போ அவர்கிட்ட இருந்து தான் எனக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் தொடங்கும். அப்போ ஐயாவுடைய அந்த அசோகமித்திரன் ஐயாவை இங்கே எடுத்துகிட்டு வர்றதும், ஒரு இலக்கியவாதியை ஒரு அரசியல்வாதி இணைத்து அதை மக்களிடம் ஒரு கண்ணியாக கொண்டு சேர்ப்பதும், அதுக்கு முழு முதல் காரணம் வந்து தலைவர் கலைஞர் தான் சொல்லுங்க.